ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. என்ன செய்தால் என்னுடைய பிரச்சனை மனவேதனை தீரும் என்ற கேள்வியுடன் தான் இன்றைய காலகட்டத்தில் பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திக்கற்றவருக்கு தெய்வம்தான் துணை என்பார்கள். அதுபோல் தெய்வத்திடம் சரியான நாளில் சரியான முறையில் முறையிட்டால் எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனையும் கஷ்டம் தீரும். இது பலருடைய வாழ்வில் அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. அப்படி பணக்கஷ்டம் மனக்கஷ்டத்தில் இருப்பவர்கள் என்ன செய்தால் பிரச்சனை தீரும் என்ற பரிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம். பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இல்லாதவர்களே இன்று இல்லை என்று சொல்லலாம். எவ்வளவு பாடுபட்டாலும் பொருளாதார நிலையில் முன்னேற்றமே இல்லை என்றவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் என்றால், நன்றாக சம்பாதித்து கை நிறைய பணம் வந்தாலும் அடுத்த நிமிடமே எங்கு போகிறது என்று தெரியவில்லை. கையில் பணம் தங்கவே மாட்டேங்கிறது. பணத்தை கொஞ்சம் கூட சேமிக்கவே முடியவில்லை. ஏதாவது ஒரு செலவு வந்து கொண்டே இருக்கிறது என புலம்புபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பண கஷ்டத்தை கூட எங்காவது கடன் வாங்கியாவது சரி செய்து விடலாம். ஆனால் மனக்கஷ்டம் அப்படி கிடையாது. என்னதான் சாதாரணமாக வழக்கமான வேலைகளை செய்து கொண்டிருப்பதை போல் வெளித்தோற்றத்தில் காட்டிக்கொண்டாலும் மனதில் ஏதாவது ஒரு எண்ணம் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். மன அழுத்தம் குழப்பம் ஆகியவற்றால் மனதில் அமைதி நிம்மதி இல்லாத நிலையால் பலரும் தவித்து கொண்டிருப்பார்கள். இப்படி பணக்கஷ்டம் மற்றும் மனக்கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் சனிக்கிழமையில் அந்த ஒரே ஒரு எளிய பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தாலே மனக்குறைகள் அனைத்தும் தீரும். வீட்டுக்கு அருகில் ஏதாவது ஒரு பெருமாள் கோவில் இருந்தால் அங்கு சனிக்கிழமையில் செல்லுங்கள். கோவிலுக்கு செல்லும்போது ஒரு அடிக்கு துளசி வாங்கி கொள்ளுங்கள். அதை உங்களின் கைகளில் வைத்து கொண்டு பெருமாள் கோவிலில் இருக்கும் கொடி கம்பத்திற்கு முன்பு சென்று நில்லுங்கள். கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனதில் அந்த கோவிலின் கருவறையில் இருக்கும் பெருமாளை நினைத்து கொண்டு, என்னுடைய பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் விரைவில் தீர அருள்செய் பெருமாளே என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு ஓம் நமோ என சொல்லி அந்த கோவிலில் உள்ள பெருமாளின் பெயர் எதுவோ அதை சொல்லி நமக என 18 முறை அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதற்கு பிறகு நேராக கோவிலுக்குள் சென்று நீங்கள் கையில் வைத்திருக்கும் துளசியை பெருமாளுக்கு சாத்தும்படி கொடுங்கள். பெருமாளை தரிசனம் செய்து நன்றாக வேண்டிக் கொண்டு மீண்டும் கோவில் கொடிக்கம்பத்திற்கு முன்பு வாருங்கள். இப்போது கொடிமரத்திற்கு அருகில் அமர்ந்து முன்பு சொன்ன அதே மந்திரத்தை மீண்டும் 18 முறை சொல்லுங்கள். இதுபோல் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்து வந்தால் உங்கள் பணக்கஷ்டம் மற்றும் மனக்கஷ்டத்தை போக்கும் பொறுப்பை பெருமாள் தன்னுடையதாக எடுத்துக்கொண்டு அவற்றை விரைவில் தீர்த்து வைப்பார். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து மனமுருக செய்தால் பெருமாளின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.